பத்து ஆண்டுகள் ஒரு ஒரு மனித ஆயுள்ல எவ்வளவு பெரிய காலம் என்ன நடந்திருக்கு இந்த நாட்டில் சொல்லுங்க நீங்க. பாரத மாதாக்கு ஜே போட்டீங்க, பாரத மாதா எங்க இருக்கு, அரையங்களை வளர்ந்துருக்கா, என்ன இருக்குது எனக்கு, எல்லாமே தப்பு, பணம் செல்லாத தப்பு, ஜிஎஸ்டி தப்பு, புதிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கைன்னு ஒரு கர்மத்தை கொண்டு வரீங்க நீங்க. அதுல எல்லாம் ஆர்எஸ்எஸ் கோட்பாடு தான் இருக்குது. சனாதனம்னா என்ன, நிலையான அறம், இது யாரு, மனுஷ்மிருதினா என்ன, எல்லாம் நீங்க நீங்க இதை தான் நீங்க என்ன பேசுறீங்களோ உங்களுடைய மனு தர்மத்தில் என்ன இருக்கோ அதை பாடப்புத்தகத்தில் கொண்டு வந்து எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க. நீங்க பெண்ணிய விடுதலையில ஹிஜாப் பர்தா அணியக்கூடாதுன்னு வருது, உனக்கு ஒரு மத நம்பிக்கை இருக்குல்ல, பூணூல் அணியக்கூடாதுன்னு சொல்லுவீல, பள்ளிக்கூடம் போகும்போது கல்லூரி போகும்போது என்னத்தையாவது ஒன்று சொல்றது வந்து, இது என்ன நடந்திருக்கு சொல்லுங்க, ஜிஎஸ்டியால இந்த நாடு வளர்ந்தது எவ்வளவு, வெளிப்படையாக கேட்போம், இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர்கிட்ட இந்த நாட்டு முழுக்க ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியால் இவ்வளவு நிதி பெருக்கம் வந்திருக்குன்னு ஒரு ஒரு தடவை நிதிநிலை அறிக்கையில் படித்ததுண்டா, பாராளுமன்றத்தில் இவ்வளவு நிதி வளமை வந்திருக்கு, வருவாய் பெருக்கம் இருக்குது, இது மக்களுக்கு நலத்திட்டமாக இந்தந்த வழிகளில் போகுது, அப்படி ஏதாவது திட்டம் இருக்கா, எங்கெந்த வருவாயில், எங்கே இட்லிக்கு வரி, உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, சட்டைக்கு வரி, செருப்புக்கு வரி, வேட்டிக்கு வரி, பாலுக்கு வரி, நெய்க்கு வரி, என்னத்துக்கு அப்புறம் வரி வரின்னு. ஒரு மாட்டில் நீங்கள் பால் கரைஞ்சினா தம்பி, அதுக்கு தண்ணி வைக்கணும், தவிடு வைக்கணும், புண்ணாக்கு வைக்கணும், வைக்கல் போடணும், ஒன்றும் போடாமல் கட்டி வச்சுட்டு பாலை மட்டும் கறந்துக்கிட்டு இருந்தால் செத்து போகும், அதான் நீங்கள் செய்கிறீங்க இந்த நாட்டு மக்களுக்கு வரி வரின்னு. சும்மா கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து, என்ன வளர்ச்சி, பணம் செல்லாதுன்னு சொல்லும்போது பிரதமர் கொடுத்த வாக்குறுதி என்ன, நீங்கள்லாம் மறந்துட்டீங்களா இல்லை போட்டு காட்டவா, ஒரு தடவை 50 நாள் பிறந்தவங்களெல்லாம் சொர்க்கத்தில் வண்டி வைப்பேன், ஊழல் கொஞ்சம் அறவே ஒளிஞ்சிரும், தீவிரவாதம் ஒளிஞ்சிரும் சொன்னாரா இல்லையா, ஒளிஞ்சதா, அதுக்கப்புறம் தானே புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடந்தது, ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சதா, அப்போ ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சதுன்னா எதுக்கு அமலாக்கத்துறை ரைடு போகுது, அதுக்கு பதில் இருக்கா, ஓட்டுக்கு 1000 காசு கொடுக்கறதெல்லாம் எங்கிருந்து வருது, லஞ்சம் ஊழல் ஒழிஞ்சிரும்னு கடைசியாக செத்து எல்லாரும் பல பேர் சொர்க்கத்துக்கு போனான், எவ்வளவு அல்லல் பட வச்சிங்க மக்கள், அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிங்களா, எத்தனை ஆசிரியர் பெருமக்கள் ஓய்வூதியத்தை பிற்பட்டு வங்கியில் பணத்தை போட்டு வந்து பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு சொந்தக்காரெல்லாம் வர வச்சுட்டு காலையில் போய் நகையை வாங்கிட்டு வரும்னு ராத்திரி படுத்தா பணம் செல்லாதுன்ட்டீங்க, அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு போய் காலையில் பணத்தை கட்டி டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம்னு பணம் 2 லட்சம் வச்சுருந்தா காலையில் செல்லாதுன்ட்டீங்க, எவ்வளவு துயரம், வெவ்வேறு மாநிலங்கள் போய் சிக்குண்டவன் அந்த பணம் செல்லாதுன்னா பிறந்து கட்டணம் இல்லை, பயணத்துக்கு காசு இல்லை, சாப்பிட காசு இல்லை, கொடுமைப்படுத்தி நாட்டை வச்சுட்டு என்ன இருக்கு, எனக்கு கல்வி இருக்கா, அறிவை வளர்க்கும் கல்வி இல்லை, மருத்துவம் ஏதாவது இருக்கா, சொந்தமாக ஒரு ஃப்ளைட் இருக்கா அந்த நாட்டில், ஒரு ஃப்ளைட்டு இஸ்ரேலில் மாட்டிக்கிட்டான், இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு வண்டி இல்லை, ரஷ்யா உக்ரைன் போரில் 1000 கணக்கில் மாணவர்கள் நம்ம மக்கள் சிக்கிக்கிட்டான், எடுத்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு வானூர்தி இருந்ததா, சொந்தமாக ஒரு வானூர்தி இல்லை, வாய்களையே ஏர்போர்ட்டு கட்டு எது கிரிக்கெட் விளையாடவா இல்லை, எதுக்கு ஏதா வாயை கொடுத்து வெறுப்பேற்றி விடாதீங்க, காலையில் 10 ஆண்டுகளை நாசமாக போச்சு, எவ்வளவு வளங்கள் இருக்குது, எவ்வளவு நிலம் இருக்குது, எவ்வளவு மனித ஆற்றல் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு இந்த நாட்டை எவ்வளவு கொண்டு போயிருக்கலாம், பசி இல்லாத இந்த நாட்டின் பிஞ்சுகள் குழந்தைகள் படுக்க போய்வாங்க அப்படின்னு இந்த 10 ஆண்டுகளை நான் சாதித்திருக்கேன், பிரதமர் சொல்ல முடியுமா, இல்லை எங்கள் அம்மா தமிழிசைதான் சொல்லுவாங்களா சொல்லுங்கள், 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறான்னு நீங்கள் தானே அறிக்கையில் சொல்கிறீங்க, சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு ஒதுக்குறீங்கல்ல குழந்தைகள் நலத்துக்குன்னு, அந்த நிதி எங்கே, அப்போயே தொண்டு நிறுவனங்களை ஒரு தொலைக்காட்சி ஒரு வலையொலியை திருப்ப முடியலையே, இவள் வேறு குஷி, இவள் உங்கள் குழந்தையை போல ஊட்டமாக சாப்பிடாமல் பூஞ்ச நோய் பட்டு கிடக்கிறாள், இவளுக்கு உங்கள் சம்பளத்திலேருந்து ஒரு 500 ரூபாய் அனுப்பி வைங்கன்னு தொண்டு நிறுவனங்கள் கையேந்ததே, இது கேவலம் அல்ல, சின்னத்தையே சொல்லிட்டுருக்கிறீங்க, நாடு வளருதுன்னு நாங்கள் நம்பிடணும், மருத்துவமனையில் உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவமனையில் ஒரு குளுக்கோஸ் ஏற்றுறதுக்கு ஸ்டாண்ட் இல்லை, தரையில் படுத்து கிடக்கிறான் பெட்டு இல்லை, கீழே படுத்துருக்கான் பாயில் தரையில் துண்டை விரித்து, அதில் ஒரு அம்மா அந்த குளுக்கோஸ் பாட்டில் அப்படி கையில் பிடிச்சிருக்கு, இந்த கை வலிக்குது அப்புறம் இந்த கையில் பிடிக்குது, இதெல்லாம் எதையாவது பேசிட்டு இருக்காதிய தம்பி, 3000 கோடிக்கு வல்லவாய் கட்சியில் அது தவிர என்ன இருக்கு, வளர்ச்சினா எது வளர்ச்சின்னு இருக்கீங்கல்ல, நீங்கள் G20 மாநாட்டுக்கு எல்லாத்தையும் போட்டு பதாகை போட்டு மூன்னீங்களா இல்லையா, குடிசையில் டெல்லியில் 13,000 பிச்சைக்காரனை கொண்டு வேறு இடத்துல இறக்கி விட்டீங்களா இல்லையா, லாரியில் டெவலப்னா எது டெவலப்னு இருக்குல்ல தம்பி, சோயிப் மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறதுல தம்பி வளர்ச்சி, பிச்சைக்காரனே இல்லாத நாட்டை உருவாக்கணும் அதான் வளர்ச்சி, ஒரு தேசத்தின் பிஞ்சுகள் இரவு உணவு இல்லாமல் படுக்க போகமாட்டாங்கிற வளர்ச்சியை கொண்டு வரணும் அதான் வளர்ச்சி,
நாட்டின் நிதியமைச்சர் கொரோனா நேரத்தில் கொடுத்த அறிக்கை இருக்கு, வேணா பேச்சு இந்த காணொலி இருக்கு. 80 கோடி ஏழைகளுக்கு 2 கிலோ அரிசி, 5 கிலோ அரிசி, 2 கிலோ பருப்பு கொடுத்துருக்கோம்னு. 80 கோடி ஏழை, 130 கோடி தான் மக்கள் தொகை, அதில் 80 கோடி ஏழை. விடுதலை பெற்று 76 ஆண்டுகள் ஆயிடுச்சு, என்ன வளர்ந்துருக்கு நாடு? ஒரு பாதை இல்லை. தேசிய நெடுஞ்சாலை பேர் 50 கிலோமீட்டருக்கு 100 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம். நான் அடிமை இந்தியாவில் கூட, வெள்ளக்கார நாட்டில் கூட, அவன் ஆட்சியில் கூட நாங்கள் கப்பம் கட்டி போலையே. ஒரு மலை இல்லை, ஒரு மணல் இல்லை, ஒரு நீர் இல்லை. நீர் தனியார் வியாபாரம் எப்படி பண்ணுது? கல்வி தனியார் தான் நல்லா நடத்துவான், மருத்துவம் தனியார் தான் நல்லா கொடுப்பான், நீராக வந்தால் விற்பான். எதுக்காக அரசு? எதுக்கு சொல்லுங்கள், நீங்கள் அரசின் பணி என்ன? இதுக்கு தேர்தல் வேறு. இப்போ பாராளுமன்ற தேர்தல், 1000 கோடி செலவு பண்ணி வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி உங்களை கேட்குறேன், ஒரு திட்டம், ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தி நிறைவேற்றப்பட்டிருக்கா? அதுக்கு முன்னாடி விடுங்க, இந்த 10 ஆண்டில், இந்த 10 ஆண்டில் கேட்போம். எல்லா நீதிமன்றமோ, காவிரி நீதிமன்றமோ, முல்லை பெரியார் நீதிமன்றமோ, நீட்டு வேணுமா வேணாமா நீதிமன்றமோ, எல்லாத்துக்கும் நீதிமன்றம். பாராளுமன்றத்துக்கு பல்லாங்குழி இல்லாடவ தம்பி. நாட்டை நாசமாக்கிட்டு நாட்டு பற்ற பற்றி பேசுறதுலாம் சுத்த வேடிக்கையானது, சுத்த வேடிக்கை. அதெல்லாம் வேற எங்கேயாவது பேசணும். இந்த நாடு என்னது? பாரத நாடே பைந்தமிழர் நாடு. எனக்கு இன்னும் தேசப்பற்ற போதிக்க வேண்டிய அவசியமே இங்கே கிடையாது. யாரும் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது இல்லை.